ஹலோ யுவர்ஸ், இப்போ வந்து நம்ம கேஎம் சாரீஸ்க்கு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து இங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா சார் வந்து திடீர்னு வந்து ஒரு புது கான்செப்ட் வந்து அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய வியாபாரிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து கேஎம் சாரீஸ் வந்து ஏற்கனவே சிறு வியாபாரிகளை வந்து ஊக்கப்படுத்தி நிறைய கடைகளை வந்து கேஎம் சாரீஸ் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 70க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து 100 போயிடுச்சு சார், 100 போயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ வீடியோ போகிறதில்ல, கடைகள் நிறைய வந்து திறந்துக்கிட்டே இருக்காங்க சிறு வியாபாரிகளுக்காக. ஸோ இப்போ இன்னொரு புது கான்செப்ட் அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். ஸோ சார்கிட்ட வந்து நம்ம இப்போ சார் தான் வந்து நம்ம கேஎம் சாரீஸ் ப்ரொப்ரேட்டர், எல்லாருக்கும் தெரியும். புது கான்செப்ட் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சார், கேஎம் சாரீஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வியாபாரிகளை உருவாக்கியிருக்கோம். 100க்கும் மேற்பட்டான கடைகளை தமிழ்நாடு முழுவதும் திறந்து வச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை. நம்ம சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணாலே தெரியும், கேஎம் சாரீஸ்னாலே ஒரு வியாபாரிகளை உருவாக்குற கடை அப்படிங்கிறது தெரியும். இந்த 2024 சரி நம்மளும் ஏதாவது புதுமையாக பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையாக பண்ணணும்ட்டு. இப்போ சாரீஸுக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தெரியுமா எங்கே நடக்குது உங்களுக்கு? மேனுஃபேக்சர் எனக்கு தெரிஞ்சு சூரத். சூரத் கரெக்ட். இப்போ சாரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க எங்கே யார் இருந்தாலும் எந்த எவ்வளோ பெரிய கடைகள் இருந்தாலும் சூரத்தில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது பெரிய கடையாக இருக்கட்டும், ஹோல்சேல் கடையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சூரத்தில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து சூரத். இப்போ மேனுஃபேக்சரிங் கூட அங்கே தானா? யா, மேனுஃபேக்சரிங் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஃபுல்லாக, சூரத்துடைய அவுட்டரில் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங். நிறைய மில்ஸ் அங்கே இருக்கு. யா, மில்ஸ் டேரெக்டாக மில்ஸ் இருக்குது. அந்த மில்லில் தான் வந்து காடா எடுத்து டை பண்ணி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உள்ள பிரிண்ட்டுக்கு தகுந்த அப்படி பிரிண்ட்டு சாரீஸு, ஒர்க் சாரீஸு, ஸ்டோன் சாரீஸு வெரைட்டியாக பிரித்து நிறைய சாரீஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் கேஎம் சாரீஸில் எதையாவது வருஷம் 2024 புதுமையாக பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே. இது நிறைய நாங்கள் அனலைஸ் பண்ணி இந்த பிப்ரவரி எண்டு தான் நாங்கள் கேஎம் சாரீஸில் ரிலீஸ் பண்ணோம். வியாபாரிகள் 5 லட்ச ரூபா முதலீடு வச்சுருந்தா சூரத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காணொலியை ரிலீஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து கால் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க ஸ்லாட்டு. ஆல்ரெடி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம், ஒரு 5-6 வியாபாரியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தடுத்த டேட்ஸ்லையும் நிறைய வியாபாரிகள் பிளாக் பண்ணியிருக்காங்க. 5 லட்ச ரூபா வச்சுருந்தா நீங்கள் சூரத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களாக சூரத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இன்றைக்கி ஆக வந்து இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், ஆரம்பிச்சு. இப்போதான் நீங்கள் புதுசாக என்கிட்ட சொல்கிறீங்கன்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு புக்கும் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் சார். ஓகே சார், இப்போ எதுக்காக நீங்கள் சூரத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா இதுதானா? ஸோ அதான் வந்து இங்கேருந்து நம்ம சூரத்துக்கு போய் வாங்குறது, அவங்களோட வந்து அந்த விலைகள் வந்து நிர்ணயம் பண்ணுறது, அந்த ஹோல்சேல் விலை என்ன கரெக்டான விலை அதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் நம்ம மதுரையிலேயே, நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்கிறவங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க, ஸோ மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து சூரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, போக முடியாதவங்க எங்ககிட்ட இவங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆல்ரெடி நீங்கள் கேஎம் சாரீஸில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மதுரையில் வேறு கடைகளில் படிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை திருச்சி, தஞ்சாவூர், சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 5 லாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை சூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், சூரத்தில் போய் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து ஸ்டேஸ்லேருந்து திரும்பி ரிட்டன் பேக் நீங்கள் மதுரை வர வரையும், இந்த 5 லட்ச ரூபாய் பொருள் உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரையும் கேஎம் சாரீஸோட பொறுப்பு. நாங்கள் என்ன ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதையே பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது இந்த மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற என்ன விஷயத்தையும் இது கீழே நீங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சார், கேட்குறதுக்கு முன்னாடியே கடகடன்னு எல்லாத்தையுமே சரி, அதாவது வந்து இப்போது இந்த ஸ்கீமில் வந்து வர்றவங்களுக்கு வந்து இப்போ 5 லாக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ இப்போ 5 லாக்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? சார், இப்போ வந்து நேரில் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் என்ன விவரம் எல்லாமே கேட்டுக்குவோம். உங்கள் சூரத்தில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு இங்கேயே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக என்னென்ன என்ன வகையான சாரீஸ் வகையான பூனம் சாரி, ஒர்க் சாரி, இந்த மாதிரி பட்டு சாரீஸில் இந்த மாதிரி ஒர்க் என்ன சாரீஸ்னாலும் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் இங்கேயே அவங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் 5 லாக்ஸ் வந்து வாங்கும் போதே ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருவோம். அந்த டேட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே ட்ரான்ஸ்போர்ட் அங்கே கூட்டிகிட்டு போகிறது, அங்கே ஸ்டே, அங்கே ஃபுட்டு,
அதுபோக உங்கள் மேனுஃபேக்சரிங் நடக்குது பார்த்தீங்களா, சூரத்தில் மேனுஃபேக்சரிங் நடத்த யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், நாங்கள் பெர்மிஷன் வாங்கி அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே இப்போ காடாக எடுத்து அங்கே டை பண்ணி அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலேருந்து அயனிங் பண்ணுறதுலேருந்து ஸ்டோன் ஒர்க் வைக்கிறதுலேருந்து லேபர்ஸ் எப்படி எப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க எல்லா விஷயமும் லைவ் அவங்க பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைரெக்டாக ட்ரேட் அவங்களோட அங்கங்கே மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க வந்து சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. சாம்பிள்ஸை பார்த்து நேரடியாக நம்ம ஆர்டர் போட்டு வரலாம், என்னென்ன தேவையோ என்ன நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அது உங்களுக்கு நேரடியாக ஊருக்கு வந்து சேரும். ஸோ இப்போ இந்த ட்ராவலுங்கிறது வந்து ஃப்ளைட்லேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே வரப்போறீங்க. எஸ் ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து ஃப்ளோவில் எல்லா பாயிண்ட்ஸும் அவர் சொல்லிடுறாரு, பட் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் இப்போ எடுத்து கொடுக்குறப்போ எப்படின்னா, இப்போ சூரத் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 48 மணி நேரம் ஆகுமா சார்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35 மணி நேரம் இங்கேருந்து சார், மதுரையிலேருந்து ட்ரெயினில் ட்ரெயினில் போகணுன்னா 2 பகல் 1 நைட்டு சார். ஆ, 2 பகல் 1 நைட்டு ட்ரெயினில் ஆகுது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தால் கூட நான் சொல்கிறேன். ஸோ போயிட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து அதாவது ட்ரெயின் ட்ராவல் டைம் மட்டுமே 5 டேஸ் ஆகுது. ஆனால் இப்போ சார் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போது இந்த நீங்கள் கொடுக்குற இந்த அமௌண்ட்லேயே கவரேஜ் ஆகிடுது, எல்லாமே இவங்களே பண்ணிடுறாங்க. ரெண்டு இப்போ 2 and 4 இல்லையா, போயிட்டு வரணும் ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு அதே சமயத்தில் அங்கே தங்கி நம்ம வந்து பண்ண எத்தனை நாள் இருக்கும் சார் அங்கே? 2 டேஸ் 2 நாட்கள். ஸோ 2 நாட்கள் அங்கே இருக்கிற மாதிரி வரும். தங்கிறதுக்கு எல்லாமே வசதி நீங்கள் பார்த்துக்குவீங்களா? எல்லாம் ஸ்டே ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ ஃபுட்டுங்கிறது இப்போ நார்த் இந்தியன் தான் அங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே கிடைக்குது. இப்போ அங்கே இட்லி தோசை தான் அங்கே ஃபேமஸாக இருக்குது. இப்போ நிறையா இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண வரனால நம்மளுக்கு அந்த ஃபுட்டு அங்கே எல்லாமே கிடைக்குது. கிடைக்குது, ஓகே. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, 2 நாள் ஸ்டேயும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 1% அலோட். அது வந்து 1% தான். எஸ் ஓகே. சரி, இப்போ வந்து 2 and 4 வந்து நம்ம ஃப்ளைட்லேயும் போயிட்டு வந்துடும், டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். இப்போ 2 நாட்கள் ட்ராவல், கொஞ்சம் நேரம் ட்ராவல். சரி, ஓகே. இப்போ ஒரு ஆள் மட்டும் சொல்கிறீங்க சார், அது எப்படி சார்? இப்போ 2 பேர் வரணும் அப்படின்னா எப்படி சார்? அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு இது கீழே நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீ யூ ஆர் வில்லிங் டு கம், நீங்கள் வர்றீங்க, ரொம்ப வில்லிங்காக இருக்கீங்க, நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா விஷயங்களும் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருவோம். இதுதான் ஸ்டெப்பாக சொல்லிடுவோம். அதுக்கு நீங்கள் ஓகேனா நீங்கள் நேரில் வந்து அடுத்து பே பண்ணிவிட்டு வேர் கோயிங் டு. ஸோ இப்போதைக்கு வந்து 5 lakhs 1% அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னொரு ஆள் வரணும்னா அதற்கான டீட்டெயில் நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள். எஸ் எஸ், கம்பல்சரி. சார்ஜஸ் அடிஷனல் என்ன சார்ஜஸ் என்னங்கிறத எல்லாமே வந்து ஃபோனில் நம்ம கிளியராக பண்ணிடுவோம். அப்போ 2 பேர் கூட வர முடியும். இல்லை, இந்த ஃபோனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணல, நேர்லேயே வந்தாலும் என்னை மீட் பண்ணலாம். நேரில் கூட வந்து கேட்டுக்கலாம். நேரில் வந்து நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிட்டு ஓகேனா நீங்கள் ஃபைனல் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த டேட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 வியாபாரிகளாக நம்ம கூட்டிகிட்டு போய். ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி கேஎம் சாரீஸுடைய லொக்கேஷன் இப்போ நேரில் வரதா இருந்தால் நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா, மதுரையில் வந்து விளக்குத்தூண் இருக்குது, விளக்குத்தூண் ஏரியா. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு எதிர்ப்புறம் வந்து ஒரு சின்ன சந்து போகும். அந்த சந்துக்கு உள்ள ஒரு 3 கடை தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம் சாரீஸ் கடையும் அலுவலகமும் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும். அதுதான் சார். இப்போ எத்தனை பேர் நம்ம போகிறோம், ஏதாவது ஐடியா இருக்கும் சார்? இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் தஞ்சாவூரில் வந்திருந்தாங்க, தூத்துக்குடி, மதுரையிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, திருமங்கலம், இந்த மாதிரி ஒரு 5-6 வியாபாரி வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ இதுவும் இருக்கு, ஒரு கெட் டுகெதர் மாதிரி கூட ஆயிரும். அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும், பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய. அங்கே போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. இவ்வளோ நாள் சாரீஸை விற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, பட் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. நிறைய பேருக்கு சும்மா 50 ரூபாய் கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து போகிறாங்க நிறைய பேர். அதுக்காண்டி தான் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நான் யாருமே சொல்கிறேன் சார், இந்தியாவிலே யாருமே ஒரு வியாபாரியை கூட்டிகிட்டு போய் சூரத்தில் பர்ச்சேஸ் பண்ணது யாருமே கிடையாது. முதல் முறையாக அந்த கேஎம் சாரீஸ் வந்து இந்த விஷயத்தை பண்ணது ஸ்ட்ராங்காக எடுத்து. சார், இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் தொழிலில்? நம்ம பார்த்தீங்கன்னா 65 வருஷம். இது 3rd generation, 3rd தலைமுறையாக இந்த பிஸ்னஸ் வந்து. வெரி குட் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸாக தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் அவர் சொல்கிறது, அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே கூட்டிகிட்டு போனது கிடையாது அப்படிங்கிறது அவர் தான் சொல்கிறதுக்கு சரியான ஆள். ஸோ அவர் சொல்கிறார் இப்போ வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து, ஏன்னா அவங்களுடைய தொழிலே அவங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கேம் சாரீஸ்லேருந்து தான் நம்ம முதல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரு கடையை திறக்க வைக்கிறாங்க ஒரு சிறு வியாபாரி அப்படிங்கிறப்போ, ஸோ தொழில் வந்து கற்றுக் கொடுப்பது வந்து இவங்க இங்கேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ சூரத்துக்கும் இப்போ முதன் முதலாக இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம்தான். அதான் சார், இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இந்த ரம்ஜான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டினியூ இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி, கால் பண்ணி இந்த 2020 போயிட்டே இருக்கும். எப்படி மந்த்லி 2 வைஸ் வந்து வி ஆர் பிளானிங். அதாவது நான் நினைக்கிறேன் அந்த இது அந்த ஃபங்க்ஷன் அப்போ, அதாவது திருவிழா அப்போ, இப்போ தீபாவளினா தீபாவளி செட்டு,
அந்த மாதிரி நினைக்கிறேன் இல்லை அந்த மாதிரி தான் ரெகுலராகவே பிஸ்னஸ் இருக்குது. சாரி பிஸ்னஸ் வந்து வருஷத்தில் 365 நாளும் நடக்கக்கூடிய ரெடிமேடு அந்த மாதிரினா தான் நீங்கள் வந்து தீபாவளி ரம்ஜானுங்கிற மாதிரி இருக்கும். சாரி வியாபாரம் ரெகுலராகவே மக்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இப்போ சூரத் நம்ம போகிறோம், ஒன்லி சாரீஸ் மட்டும்தானா இல்லைனா வேறு இப்போ வந்து டாப்ஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான ரெடிமேட்ஸ் இருக்குது, இந்த ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்குமா இல்லைனா பெட்டிகோட்ஸ் இந்த இன்ஸ்கர்ட்ஸு ப்ளவுஸ் பிட்ஸு அதெல்லாமே சூரத் தானா? இல்லை சார், சூரத்தில் வந்து ஒன்லி சாரீஸ் சாரீஸ் தான், ஒன்லி சாரீஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங். இது வந்து அடுத்த டாப்ஸ் லெகின்ஸ்னா அது அகமதாபாத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேட் இருக்குது சார். ஆனால் வந்து இந்த சூரத்தில் வந்து டாப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வந்து ஹோல்சேல் கிடைக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது இருக்குது. பட் வந்து டாப்ஸுனாலே நீங்கள் அகமதாபாத் தான், ஆமாம் சூரத்தில் எடுக்க முடியாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் இல்லை சார், அது மாதிரி சூரத்தில் சாரீஸ் தான், சாரீஸ் தான் அகமதாபாத்தில் டாப்ஸ் தான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில். ஆனால் சாரீஸ்லேயே நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் 100 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 2000 ரூபா வரையும் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ 100+ வெரைட்டிஸாக சாரீஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே சார், அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் 500,000 ரூபா வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக கேஎன் சாரீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுப்போம். ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு வச்சிங்கன்னா சூரத்தில் நம்ம கேஎன் சாரீஸோட ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம எல்லா விஷயங்களும் அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பார்க்கலாம். பட் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நம்ம நேரடியாக மீட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவருடைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் டேரெக்டாக ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 500,000 ரூபா வச்சுட்டு சூரத் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு ஃப்ளைட் சார்ஜஸ்ஸு, ஸ்டே, ஃபுட்டு, அது போக மொழி தெரியாத ஒரு ஏஜென்ட்டை நம்பி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரேட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து பண்ணும்போது பல்க் பர்ச்சேஸாக பண்ணுவேன், ஒரு சாரீஸில் வந்து 100-500 அந்த மாதிரி வாங்குவேன். நீங்கள் வந்து 50-30% வாங்கும்போது உங்களுடைய ப்ரைஸ் வேரியன்ட்டு 100% நீங்கள் கேஸே கொடுத்தாலும் உங்களுடைய உங்கள் வேல்யூ ப்ரைஸோடைய வேல்யூ கூட தான் இருக்கும். எங்களுக்குன்னு நிறைய சலுகைகள் இருக்குது, அந்த சலுகை எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில கேள்விகள் வந்து சார்ட்டை கேட்டு நான் உங்களுக்கு பதில் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கலாம், கீழே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதாவது ஒரு என்னப்பா 500,000 கொடுத்து நம்ம வந்து ஒரு வியாபாரம் இப்போ வந்து எப்படிப்பா நம்ம திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து 500,000 வந்து கொடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கான ஸ்கீம் இது. அதாவது சிறு வியாபாரிகளையும் இவங்க வந்து மேம்படுத்துகிறாங்க. இவங்க வந்து சின்ன அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்குது, நான் தொழில் தொடங்கணும்னா கீழே இந்த நம்பரே நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கான சஜஷனும் தருவாங்க. இல்லை என்ற ஒரு 3,00,000 ரூபா இருக்குது சார், நான் சூரத்து வர முடியாதா அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த நம்பர் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ 500,000 உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் வந்து சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி கூட என்ன பண்ண முடியுமோ அவங்க வந்து அதுக்கான வழிகள் வந்து சொல்லுவாங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.